கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். ஏழாம் தூதனின் எக்காலம், ரீப்ரின்ஸ் தமிழாக்கம், ரீப்ரின்ஸ் நம்பர் 5736. பாடத்தின் தலைப்பு, எனது இருதயம் நல்ல நிலமா. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8:15. இந்த வார்த்தைகள் நமது ஆண்டவரின் விதைப்பவனை பற்றிய ஓமையின் ஒரு பகுதியாக இருப்பதை நாம் அறிவோம். ஒருவன் தன் வயலில் விதையை விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில ஒரு வகையான மண்ணிலும் சில வேறு இடத்திலும், அதாவது சில கடினமான நடைபாதையிலும் சில கற்பாறையின் மேலும் சில முள்ளுள்ள இடத்திலும் சில நல்ல நிலத்திலும் விழுந்தன. நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் 30, 60, 100 பலன் கொடுத்தன. இந்த ஓமைக்கு ஆண்டவர் கூறிய விளக்கத்தின்படி நல்ல விதை ராஜ்யத்தின் செய்தி அது இங்கேயும் அங்கேயும் விழுந்தது என்பது ஒவ்வொருவரின் வேறுபட்ட மனநிலை குறிக்கிறது. வழி அருகே விழுந்த விதையானது இதை கேட்டவர்களின் இருதயத்தில் அது நுழையவே இல்லை. அதை கேட்டவர்கள் வெளியே காதால் கேட்டு மறந்து விட்டார்கள். அது எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை. இதற்கு நமது ஆண்டவர் கூறும் காரணம், எதிரியானவன் வந்து அந்த விதையை எடுத்து போடுகிறான். அது அந்த கடினமான நிலத்தில் ஊடுருவி போகவில்லை. அது மனதில் நுழைவதற்கு நிலைமை சாதகமாக இல்லை. ஆகையால் அதை கேட்டவர்கள் கேட்ட அனைத்தையும் மறந்து விட்டார்கள். விதையானது இருதயத்தில் நுழைந்து வேர்விடாதபடி எதிரியின் தந்திரங்கள் எப்பொழுதும் தடுக்கிறது. ஒரு ஆழமில்லாத இருதயத்தை எது அமைக்கிறது? சத்தியத்தை ஏற்றுக்கொண்டவர்களுள் கற்பாறை வகுப்பாரும் இருக்கின்றனர். அவர்கள் ஆரம்பத்தில் மிகுந்த ஆர்வத்துடன் இருந்தார்கள், ஆனால் குணத்தின் ஆழத்தில் குறைபட்டிருந்தார்கள். கர்த்தர் இப்படிப்பட்டவர்களை இப்போது தேடவில்லை. அவர்கள் கணித்தர மாட்டார்கள், ஏனெனில் வேர்கொள்ள அவர்களிடம் போதுமான ஆழம் இல்லை. அவர்கள் ஆழம் இல்லாது இருக்கிறார்கள். இந்த வாழ்க்கையில் சாதகமான காற்றுக்கு இசைவாக தங்களது படகை செலுத்த விருப்பமுடையவர்களாக இருக்கிறார்கள். சத்தியம் பிரபலம் அடையாததை கண்டவுடன் துன்பத்தையோ அல்லது சமூக தொல்லையோ முன்னேறுகிறார்கள். பிறகு அவர்களது ஆர்வம் குறைந்து அறுவடை செய்தியில் அவர்களது ஆர்வம் மங்கி படிப்படியாக அழிந்து போகிறது. இப்படியாக அவர்கள் ஆழமில்லாத மண்ணில் விதைக்கப்பட்ட கோதுமைக்கு ஒப்பாக இருக்கிறார்கள். அது முளைத்து வளரும் போது சூடான சூரியன் வரும்போது அதிகம் வேர் இல்லாததால் காய்ந்து போகிறது. முள்ளுள்ள நிலத்தை போல் இருக்கும் இருதயம் மிகவும் சாதகமான மண்ணாக இருக்கிறது. அது பரிசுத்த ஆவியின் கனிகளை அபிவிருத்தி செய்வதற்கு நல்ல நிலமாக இருக்கிறது. ஆனால் நீக்கப்படாத முட்கள் நிறைந்ததாக இருக்கிறபடியால் அது கோதுமையை அமுக்கி விடுகிறது. இந்த முட்கள் வாழ்க்கையின் அற்பமான சந்தோஷத்தை, அதாவது தியேட்டர், சீட்டு, நடனம் முதலானவைகளை குறிப்பதில்லை. அவைகள் வாழ்க்கையை பற்றிய அக்கறை, வாழ்க்கையின் லட்சியம் மற்றும் ஐஸ்வர்யத்தின் மேலுள்ள ஆசையை குறிக்கிறது. ஒருவேளை நல்ல ஐஸ்வர்யத்தை சேர்த்தால் கர்த்தருடைய ஊழியத்தை இன்னும் சிறப்பாக செய்யலாம் என்ற ஒரு எண்ணம். இது கோதுமை வகுப்பாருக்கு சாதகமற்ற நிலைமைக்கு போகும்படி அனுமதிக்கிறது. இவர்கள் நல்ல வியாபாரிகளாகவும் நேர்த்தியான அரசியல்வாதிகளாகவும் ஒரு வகையான படைப்பில் மூழ்கினவர்களாகவும் இருக்கின்றனர். அவர்களில் மற்றவர்கள் வீட்டை நேர்த்தியாக வைப்பதிலும் பொருட்கள் எவ்வளவு நன்றாக வைக்கப்பட்டிருக்கிறது என்பதில் பெருமை கொள்கிறவர்களாகவும் சமூக தலைவர்களாகவும் அல்லது சமூக சீர்திருத்த வேலைகள் போன்றவைகளில் ஈடுபடுகிறவர்களாகவும் இருக்கின்றனர். இவைகளெல்லாம் ஊமையில் சொல்லப்பட்ட முட்களாகும். இப்படிப்பட்ட இருதயமானது கனிகளை கொடுக்காது. ஏனெனில் இந்த நிலம் நல்லதாக இருந்தாலும் மற்றவைகளால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் ராஜ்ய செய்தி மற்றும் அதன் வேலைகளுக்கும் இடமில்லாதபடியும் கனிகள் பூரணத்திற்கு கொண்டு வர முடியாதபடியும் இருக்கிறது. பிறகு நாம் உவமையின் நல்ல நிலத்தின் வகுப்பாரிடம் வருகிறோம். அந்த நிலம் நல்லதாகவும் எந்தவித தீங்கான புல் பூண்டுகள் இல்லாமலும் இருக்கிறது. இவைகள் கோதுமையை சரியாக வளரவிடாது. இந்த நிலைமை தேவனிடம் முழு அர்ப்பணிப்பை குறிக்கிறது. தடை செய்கிறவைகள் நீக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாழ்க்கையின் கவலைகள் இந்த இருதயத்துக்குள் நுழைந்து வசனத்தை தடை செய்யும்படி அனுமதிக்கப்படவில்லை. இப்படிப்பட்ட ஒருவர் கர்த்தரிடம் உண்மையான உடன்படிக்கை செய்திருக்கிறார். அதை எப்பொழுது நிறைவேற்ற வேண்டும் என்பதை அறிந்து அதை நிறைவேற்றுவார். இவர் சரியான
முழுமையான குணத்தை அல்லது ஆழமான பண்பையும் திறமையையும் உடையவராக இருப்பார். முழுமையான நேர்மையும் விசுவாசமும் உடைய சிறப்பு தன்மை அங்கே இருக்கும். நல்ல நிலமென்று பெயர் பெற்ற இந்த வகுப்பாரில் பற்பல நிலைகளை காண்கிறோம். பிரபுக்கள் அநேகர் இல்லை, ஆனால் சிலர் இருக்கிறார்கள். வல்லவர்கள் அநேகர் இல்லை, ஆனால் சிலர் இருக்கிறார்கள். கற்றறிந்தவர்கள் அநேகர் இல்லை, ஆனால் சிலர் இருக்கிறார்கள். ஞானிகள் அநேகர் இல்லை, ஆனால் சிலர் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அனைவரும் நல்ல இருதயம் உடையவர்களாகவும் நேர்மையானவர்களாகவும் தேவையான கனிகளை கொடுப்பவர்களாகவும் இருக்க வேண்டும். நேர்மை என்பது இவை எல்லாவற்றிலும் மிகவும் முக்கிய அம்சமாக இருக்கிறது. அதோடு கூட புத்திசாலித்தனமும் சத்தியத்தை மதித்தலும் முக்கியமானதாக இருக்கிறது. இந்த வகுப்பார் எப்படி சூழ்நிலைக்கும் நிலைமைக்கும் தகுதிக்கும் ஏற்றவாறு பல்வேறு விதமான கனிகளை கொடுக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இவர்கள் தங்களால் அதிகபட்சம் முடிந்ததை, அதாவது 30 மடங்காகவும் 60 மடங்காகவும் 100 மடங்காகவும் கொடுக்கக்கூடிய நல்ல இருதய நிலைமையில் இருக்கிறார்கள். ஓமையில் விதை என்பது சத்தியத்தை குறிப்பதாக நாம் பார்க்கிறோம். மேலும் தனிப்பட்ட நபர்களும் கூட விதையினால் குறிப்பிடப்படுகிறார்கள். கருத்து என்னவென்றால், சத்தியம் என்கிற தானியம் விதைக்கப்படுகிறது. நேர்மையான இருதயம் சத்தியத்துக்கு இசைவான குணலட்சணத்தை உருவாக்குகிறது. சத்திய விதை என்பது ராஜ்யத்தை பற்றிய வசனமாகவும் ராஜ்யத்தை பற்றிய செய்தியாகவும் இருக்கிறது. இது மனிதனின் தத்துவத்தையோ அல்லது சில விஞ்ஞான உண்மையையோ குறிக்கவில்லை, ஒரு குறிப்பிட்ட சத்தியத்தை குறிக்கிறது. தேவனுடைய திட்டத்தையும் கருத்தையும் புறக்கணிக்கக்கூடிய ஒன்றை குறிக்கவில்லை. தேவன் ஏற்பாடு செய்திருக்கிறவைகளில் ஒரு குறிப்பிட்ட காரியமாகிய ராஜ்யத்தை பற்றிய வசனத்தை அது குறிக்கிறது. 40 கோடி களைகள். கிறிஸ்தவ மக்கள் என்று அழைக்கப்படுகிற 40 கோடி பேர் ராஜ்யத்தை பற்றி மிகவும் குறைவாகவே அறிந்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதாக காணப்படுகிறது. இதில் மிகவும் பெரும்பாலானவர்கள் ஏதாவது தெரிந்திருந்தால் கூட அது மிக மிக குறைவானதே ஆகும். ஐரோப்பாவை கவனித்து லட்சக்கணக்கானோர் மரணத்துடன் போரிடுவதை பார்க்கும் போதும், அமெரிக்காவில் லட்சக்கணக்கானோர் போரிட தயாராக இருப்பதை உணரும் போதும் இது வெளிப்படுகிறது. அவர்கள் புது சிருஷ்டிகளாக ஆகாததற்கு இதுதான் காரணம். இயற்கையான விதையானது நிலத்தில் விழுந்து துளிர் விட்டு மண்ணினால் போஷிக்கப்பட்டு வளர்க்கப்படுகிறது. அதுபோல நல்ல சத்திய விதை தகுந்த இருதயத்தில் நல்ல கனியை கொண்டு வருகிறது. ராஜ்யத்தை பற்றிய செய்தி இயற்கைக்கு இசைவாக பலன்களை கொடுக்கிறது. இது தகுந்த வகுப்பாரிடம் சென்றடைந்து தேவன் அவர்களை புது சிருஷ்டிகளாக ஏற்றுக்கொள்வதற்குரிய மனோபாவத்தை அவர்களுக்கு கொடுக்கிறது. இந்த புது சிருஷ்டிகள் தான் ராஜ்யத்தின் பிள்ளைகள். இந்த ராஜ்யத்தின் பிள்ளைகள் தான் களஞ்சியத்தில் சேர்க்கப்படுகிற கோதுமையாக இருப்பார்கள். அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள். நமது கர்த்தர் இன்னொரு ஓமையில் வேறு விதமான விதை மற்றும் களையை காண்பிக்கிறார். களையின் விதை கோதுமையைப் போல சிறிதாக காணப்படுகிறது. அது உண்மையான விதை அல்ல, ராஜ்யத்தின் விதை அல்ல. அது ஒழுக்கத்தை பற்றிய அல்லது பரிசுத்தமான வாழ்க்கை பற்றிய அல்லது மது, போதை, வஸ்து போன்றவைகளிலிருந்து முற்றிலுமாக விலகி இருப்பதை பற்றிய ஒரு விதையாக அல்லது செய்தியாக இருக்கலாம். அது ஒரு விஷயமல்ல. அது ராஜ்யத்தின் வகுப்பாரை உண்டு பண்ணாது. இந்த வகுப்பாரை உண்டு பண்ணுகிற விதையே நல்ல விதையாக உண்மையான ராஜ்யத்தின் செய்தியாக இருக்கிறது. நாம் உலகத்தை பார்க்கும்போது மகா சத்ருவானவன் ராஜ்யத்தின் இந்த கோதுமை வயலில் தவறான விதையை களையை விதைத்திருப்பதை நாம் பார்க்கிறோம். இப்படி பல்வேறு செய்திகளால் குறிப்பிடப்படுகிறவைகள் உலகமெங்கும் சென்றிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த விதைகள் கெட்ட ஜனங்களை கொண்டு வர வேண்டும் என்பது அவசியமில்லை. அவர்கள் பல்வேறு காரியங்களுக்காக ஊழியம் செய்கிற ஜனங்கள். அவர்களில் சிலர் ஏறக்குறைய நல்லவர்களாகவும் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் ராஜ்யத்தின் பிள்ளைகள் அல்ல. தற்காலத்தில் இந்த கலைகளில் அநேகர் செல்வாக்குள்ளவர்களாக இருக்கிறார்கள். அவர்களில் 40 கோடி பேர் உண்மையான கோதுமை வகுப்பாருக்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிற போலிகள் தான். உண்மையான கோதுமை அல்ல. இப்பொழுது முடியும் தருவாயில் இருக்கிற இந்த அறுவடை காலத்தில் உண்மையான கோதுமைக்கும் களைக்கும் இடையே பிரிவினை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. உண்மையான கோதுமை மணிகள் களஞ்சியத்தில் சேர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. களைகளோ சுட்டெரிக்கப்படுவதற்கு கட்டுகளாக கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. சொல்லார்த்தமாக எரிக்கப்படுவதில்லை, களைகளாக போலிகளாக அழிக்கப்படுகிறது. அவர்கள் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று கூறிக்கொள்வது சீக்கிரத்தில் முடிவுக்கு வரும். தாங்கள் எப்பொழுதுமே உலகத்தாரின் ஒரு பகுதியாக இருந்திருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ளுவார்கள். இவர்களில் அநேகர் சபை அங்கங்கள். ஆனால் அவர்கள் உண்மையான கோதுமை வகுப்பாரை குறைவாக மதிப்பிட்டு அவர்களை ஒரு சிறிய விந்தையானவர்களாகவும் வெறியர்களாகவும் எண்ணுகிறார்கள்.
இந்த கலைகளில் பெரும்பாலானவர்கள் தங்களை யார் என்று அறியாதிருக்கிறார்கள். ஆனால் நல்ல நேர்மையான இருதயத்தில் ராஜ்யத்தின் செய்தியை ஏற்றுக்கொண்டவர்கள் அதற்கிசைவான கனிகளை தருவார்கள். நல்ல கனிகளை அபிவிருத்தி செய்வதற்கு சில காலம் பிடிக்கும். இந்த வகுப்பார் அறிவிலும் அன்பிலும் அனுதினமும் வளர்கிறார்கள். ஒருவருக்கொருவர் மகா பரிசுத்த விசுவாசத்தில் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கிடைக்கும் சந்தர்ப்பத்திற்கு தக்கதாக அவர்கள் எல்லாருக்கும் நன்மை செய்கிறவர்கள். இதுதான் அவர்களிடமிருந்து தேவன் எதிர்பார்க்கிற முழு வேலையாக இருக்கிறது. இவர்கள்தான் நீண்ட காலமாக பரலோக ராஜ்யத்திற்குள் திரைக்கு பின்னால் சேகரிக்கப்பட்டு வருகிறவர்கள். இந்த உக்கிரத்தின் நாளின் அக்கினியில் இப்பொழுது இருக்கிற இந்த பொல்லாத உலகம் அழிக்கப்பட்டு பெருமையின் வேர்கள் அனைத்தும் எரிக்கப்பட்ட பிறகு மனுக்குலத்திற்கு மகா ஆசீர்வாதமான காலம் வரும். மகா ஆபத்தாகிய உழவு ஏரின் கொழு மனுக்குலத்தை சீக்கிரத்தில் மகா விதைப்புக்கு ஆயத்தப்படுத்தும். ஆயிர வருட யுகத்தின் மகிமையான விளைச்சலை கொண்டு வர 1000 வருடங்கள் ஆகும். அப்பொழுது சேர்க்கப்படுகிறவர்கள் கோதுமையாக இருக்க மாட்டார்கள். ஆனால் அவர்கள் இழந்ததை திரும்ப பெறும் வகுப்பாராக இருப்பார்கள். நமது கர்த்தரின் உவமையில் கோதுமையானது ஆவிக்குரிய வகுப்பாரை சுவிச